வடமாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மாகாண மீன்பிடி மற்றும் வீதி போக்குவரத்து அமைச்சர் ப. டெனீஸ்வரனினால் சபையில் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. கைத்தடியில் உள்ள மாகாண சபை கட்டடத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 35 சபை அமர்வில் குறித்த பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது. வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை வடமாகாணத்தில் அதிகரித்துள்ளது. அத்துடன் அவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் அண்மைக்காலமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றும் வடமாகாண சபைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வடமாகாண அமைச்சுக்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் பிரேரணை முன்வைத்து உறுப்பினர்களின் ஏகமனதான ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். ரெண்டு விஷயம் இந்த வேலைவாய்ப்பில் ரெண்டாக பிரிக்கிறது, ஒன்று மத்திய அரசாங்கத்தினோட, ஒன்று மாகாண சாங்கம். இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட்டில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த வேகன்சி இருக்கின்ற ஒரு தகவலங்களுக்கு இருக்குது. இப்போ உடனடியாகவே நான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை பென்சூரன் அதை பிரேரிப்பார் அறிவித்து நான் நாளை கிடையில் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு அதை அனுப்புவோம். அது தொடர்ந்து அதாவது டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்ற நியமனத்தில் இருக்க எல்லா டிஎஸ் ஆஃபீஸ்லேயும் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ அதே நிரப்ப சொல்லி உடனடியாக நிரப்ப சொல்லி நாங்கள் ஒரு வலியுறுத்தல் செய்வோம். அது நிச்சயமாக நாளைக்கு அதை செய்வோம். இன்றைக்கு தீர்மானத்தை நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம். மாகாண சபையை பொறுத்த வரையில் இருக்கிறதில் பிபிஎஸ்சியினுடைய இப்போ அக்டோபர் மாதத்தில் 3 அதில் நீங்கள் விண்ணப்பிச்சாலும் எனக்கு தெரியலை. அதில் இப்போ போட்டி பரீட்சைகள் 3 தகுதிக்கான போட்டி பரீட்சைகள் இந்த அக்டோபர் மாதத்திலே நடைபெறும். அப்போ அதில் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சையில் ஈடுபடக்கூடியவர்கள் அதில் உள்வாங்கப்படுவார்கள் என்று நினைக்கிறோம். மற்றது 3வது, இங்கே ஏற்கனவே நான் இந்த மாகாண சபை சிருஷ்டித்த பதவிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்காதபடியும் சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் அனுப்பினாலும் அதில் அங்கீகாரம் எம்எஸ்டி என்ற கிடைக்கல. அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குழுவோடையும் குறிப்பாக எங்களுடைய தலைவர்களோடையும் பேசி அவர்கள் ஊடாக அந்த குறிப்பாக பிரதம மந்திரியோ அல்லது பொது நிர்வாக அமைச்சரோடையோ தொடர்பு கொள்றதுக்கான ஏற்பாட்டையும் உடனடியாக நாங்கள் செய்வோம். அநேகமாக அடுத்த வார நடுப்பகுதிக்குள்ளே இந்த 3 விடயங்களையும் செயல்படுறதுக்கு நான் இன்றைக்கு முழுமையாக எல்லாரும் விவாதிச்சு நாங்கள் இதில் பிரச்சனையை நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். அதாவது வேலை வாய்ப்பு இல்லாத தன்மையை நாங்கள் புரிஞ்சு உழைப்பில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் நாங்களும் வந்த நாங்கள் நம்மளால் அதாவது வேலை வாய்ப்பு இல்லைன்றதை நாங்கள் புரிஞ்சவர்கள் அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனுடைய அவங்களோட போராட்டத்தை நாங்கள் கொச்சப்படுத்தவில்லை, உணர்ந்து கொள்கிறோம். அதில் 38 பேரும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய இந்த 3 நடவடிக்கையும் நிச்சயமாக முதல் பிரேரணை இன்றைக்கு அவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டெனீஸ்வரனை ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அவர் ப்ரப்போஸ் பண்ணுவார். முன்னதாக அது நிறைவேற்றப்படும். நாளைய தினம் அதை நான் அனுபவிப்பேன், அரசாங்கத்துக்கு அனுபவிப்பேன். ஒன்று டெவலப்மெண்ட் ஆச்சு, அதோடு சமனான கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியமனங்களை கொடுக்க சொல்லி கேட்போம். ஒன்று. 2வது, மாகாண சம்பந்தனால் எம்எஸ்சியோட தேவைப்பட்டால் அது நான் ஒருவேளை ஒரு குழுவையாவது நாங்கள் நியமித்து போகிறதுக்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்வோம். இப்போ பேசி அவர்களோடு பேசுவதில் 3வது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியான விரிவான இலைகளை பரிசீலிப்பை செய்வதற்கும் அந்த நியமனங்கள் செய்வதற்கும் ஏற்பாடு செய்வோம்.